உங்களுக்கு வந்து இந்த குயின் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி மாடலிங்கில் வந்து வாங்கினீங்கல்ல, அப்போ குயின் ஆஃப் மெட்ராஸாக இருந்தீங்க, இப்போ குயின் ஆஃப் தமிழ்நாடாக மாறிட்டீங்க. மாமா பிரச்சனை நடந்தது தான், ஆனால் என்ன மாமா பண்ண முடியும், ஜீவா மாமாவுக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, அதை சொல்லிட்டாரு. நம்ம தான் மாமா ஏதாவது பார்த்து பண்ணணும், நீங்கள் ஏதாவது பேசுங்க மாமா, அவங்க இல்லாமல் வீட்டில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதுவும் மீனாவும் இல்லை, கையல் நினப்பாகவே இருக்கு மாமா, நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படியெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மீனாவை தவிர வீட்டில் இருக்க எல்லாரும் ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்களே, அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. நான் ஒன்று பார்த்து நான் பயங்கரமாக சிரித்த விஷயம்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இல்லை இது, இது ப்ரெக்னன்சி ஸ்டோர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நேரில் பார்க்குறவங்க என்னை பற்றி கேட்குறத விட அதிகம் நம்ம சீரியல் பற்றி தான் கேட்குறாங்க. அவங்க பெரியவங்களா இருக்காங்கன்னா கடைசி தம்பிய சின்ன பையனாதான் பாப்பாங்க, பட் வைஃப் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கணுங்கிறது கிடையாது. இல்ல உங்களை கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த பிரிஞ்சு போனதுக்கு காரணமே நீதான்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் என்ன ரிப்ளை? ஏதாவது ஒரு துடுக்குன்னு பேசுறது எல்லாமே மீனா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் முல்லை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. சடனாக முல்லை இப்படி பண்ணிட்டாங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. என்ன நிறைய இடத்துல டாக் பண்ணியிருந்தாங்க, ரியலாக இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் சிப்பிக்குள் முத்து, அதில் வந்து நீங்கள் தான் லீடு, இதில் ஒன் ஆஃப் த லீடு அப்படிங்கும் போது என்ன யோசிச்சிங்க அந்த சீரியலுக்கு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி? வை ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் முல்லை கேரக்டர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சித்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க முல்லையா, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவங்க நம்ம கூட வந்து இல்லை. சித்துவுக்கு அப்புறம் உடனே நான் வந்திருந்தா எனக்கு வேணால் கொஞ்சம் ஷிவராக இருந்திருப்பேன், பிகாஸ் அவ்வளோ லவ் சித்துவுக்கு வந்து கொடுத்தாங்க முல்லையா இருக்கும் போது. வணக்கம் லாவண்யா. வணக்கம். உங்களுக்கு வந்து இந்த குயின் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி மாடலிங்கில் ஒன்று வாங்கினீங்கல்ல, அப்போ குயின் ஆஃப் மெட்ராஸாக இருந்தீங்க, இப்போ குயின் ஆஃப் தமிழ்நாடாக மாறிட்டீங்க. ஓகே. எல்லார் மனசுலேயும் போய் ஒரு குயினாக இன்றைக்கி ஒரு இடம் பிடிச்சி இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாடலிங்கில் நம்ம வந்து என்ன ஹைட் போனாலும் நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஆஃப்டர் சீரியல் அதுவும் ஆஃப்டர் முல்லை கேரக்டர் அவ்வளோ பேருக்கு என்ன தெரியுது, ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, எங்கே பார்த்தாலும் ஏய் முல்லை வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கர ஜாலியாக இருக்குது. லைக் லிட்டரலி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் கோயிலுக்கு போயிருந்தேன், வடப்பள்ளி கோயிலுக்கு போயிருந்தேன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு, குட்டி ஸ்டாச்சு வாங்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக போயிருந்தேன். அவங்களோட பையன் வந்து அவங்க முல்லை கேரக்டர் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க போல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, முன்னாடி சித்து இருந்த பிறந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீ கிஃப்டட் மீ அ குட்டி முருக ஸ்டாச்சு. எனக்கு அது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி பண்ணல இல்லை. ஸோ இப்போ ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். ஆனால் போகிற போக்க பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் பிரிஞ்சிடும் போலயே, அப்படி தான் போயிட்டு இருக்கு. உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், யார் மேலே தப்பு இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குது? இதில் யார் மேலே தப்புங்கிற மாதிரி இல்லை. சி ஃபேமிலின்னு இருந்தால் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாவே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்கும் போது அந்த ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத விஷயம், அப்படியே ஸ்ப்ளிட் ஆகாமல் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிறத விஷயம். இதில் எனக்கு தப்புன்னு பார்த்தா தப்புன்னு சொல்ல முடியல, பிகாஸ் இங்கே வந்து நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ மூர்த்தி கேரக்டர் அவருக்கும் அண்ட் கண்ணன் கேரக்டருக்குமே நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அவர் ஒரு மாதிரி யோசிப்பார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி யோசிப்பார். பட் கண்ணன் கேரக்டர் 2K கிட்ஸ் மாதிரி தானே, லைக் கொஞ்சம் யங்காக யோசிப்பாங்க, ஐஷு வந்து அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ எனக்கு அதுவும் தப்பாக தெரியலை, நியூட்ரலா எப்படி சொல்றது,
என்கிட்ட இருந்து அம்மா மொய் கவர் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளவுதான் அங்க நடந்துச்சு. அது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா வருங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதா எல்லாத்தோட எண்ணமும், ஆனா அது பிரிஞ்சிருச்சு. ஆனா அது வந்து ஒரு சீரியல் தான், ஆனா பாக்குற மக்கள் எல்லாருமே அது சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களை கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த பிரிஞ்சு போனது காரணமே நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன ரிப்ளை நிறைய டாக் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் பொதுவாவே இது வரைக்கும் நான் வந்த பிறந்து இந்த ஏதாவது ஒரு துடுக்குன்னு பேசுறது எல்லாமே மீனா கேரக்டர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நான் முல்லை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. சடனா முல்லை இப்படி பண்ணிட்டாங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்கா தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. என்ன நிறைய இடத்துல டாக் பண்ணியிருந்தாங்க, ரியலா இவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அகைன் இட்ஸ் அ சீரியல், கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கும் ஃபேமிலிஸ்ல, அதை பேஸ் பண்ணி தானே ஸ்டோரியும் இருக்கு. ஜீவா பிரதர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த சீன் எடுக்கும்போது செட்ல இருக்க எல்லாருமே வந்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் அவங்களோட பர்சனல் லைஃப்ல எங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணாங்களா மக்கள் யாராவது? எனக்கு வந்து அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கறத நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. நேர்ல பாக்குறவங்க என்னை பத்தி கேக்குறத விட அதிகம் நம்ம சீரியல் பத்தி தான் கேக்குறாங்க. அண்ட் ஆக்சுவலா அங்க வெங்கட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பர்ஃபெக்டா பண்ணாரு, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ கேன் ரிலேட் ஆக்சுவலா, எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் முன்ன, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை. ஸோ என்னால் எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சது. எனக்கு வந்து எங்கள் சித்தப்பாவோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு வென் வி வேர் இன் அ ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ நான் அப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணாரு, நான் அவருக்கு மெசேஜ் கூட பண்ணேன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. எதிர்பார்க்கிறான் அவங்க ரெண்டு பேருமே இப்ப வீட்டுல இல்லாவது எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா சொல்றேன், பொதுவாகவே தனம் அண்ட் மூர்த்தி வந்து எப்பவுமே எல்லாரும் இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க. அதில் ஒருத்தர் இல்லைன்னா கூட அவங்க தே நாட் பி நார்மல். வென் நானும் கதிர் முல்லை வெளில போனப்பவும் ஃபேமிலி அவ்வளோ சந்தோஷமா இல்லை. எல்லாரும் இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலி வந்து அவ்வளோ சந்தோஷமா போகும். ஸோ அவங்க இல்லாததோட வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு அந்த மாதிரி தான் சீன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அவங்க போயிட்டாங்கிறதுனால வீடு அப்படியே டல்லாக இருக்குது. ஏன்னா குட்டீஸ் இருப்பாங்க, பாப்பா இருப்பா, ஸோ அவ்வளோ இல்லாதனால அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் எப்பவுமே பேசாத நம்ம ஜீவா கேரக்டர் வந்து திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆமாம், நான் வந்தப்போ நான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்த டைம்ல இருந்து அவர் ஒருமே சட்டிலாக தான் இருப்பார். ஆனால் இப்போ இவ்வளோ எமோட் பண்ணது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு பார்க்குறக்கு. கண்டிப்பாக ஒரு ஒரு ஆர்டிஸ்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கான பிளேஸ் கிடைக்கும்போது ஹீ நெயில்ட் இட். அதுதான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா நீங்களும் இந்த வீட்லயே இருப்பீங்களா இல்ல எங்காவது போவீங்களா? நீங்க கேட்க கூடாது, எல்லாரும் ஒண்ணு சேருவோம் கண்டிப்பா. எப்படி சேராம போக போறோம்? சேர்ந்தீங்கன்னா முடிஞ்சிருமே, ஒண்ணு ஆகும் கண்டிப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ அமைதியா இருந்த ஜீவா பிரதரும் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டே இருந்த மீனா வந்து இப்ப பேசாம அமைதியாயிட்டாங்க. இப்போ இந்த ஐஷு கேரக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி வேற தெரியுது. உங்களோட கேரக்டர்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? இல்ல, இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஓகே, கண்ணன் கேரக்டர் எல்லாருமே ரொம்ப சின்ன பையன் அப்படி பாக்குறாங்க, அது தப்பு கிடையாது. அவங்க பெரியவங்களா இருக்காங்கன்னா கடைசி தம்பிய சின்ன பையனாதான் பாப்பாங்க. பட் வைஃப் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கணுங்கிறது கிடையாது இல்ல. ஸோ ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகுறது தான், இட்ஸ் நாட் லைக் நெகட்டிவ். நெகட்டிவ்னா நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஏதோ தப்பு பண்றது, தப்பு இன் த சென்ஸ் கேரக்டர் விட்டு வெளில போறது, நான் அப்படி பார்க்கல. இது நெகட்டிவ் ஷேடா நான் பார்க்கல. கண்டிப்பா நான் எப்படி பாக்குறேன்னா அதுக்கான ரியாக்ஷனா தான் நான் பாக்குறேன். ஸோ முல்லை கேரக்டர் மேபி அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வரலாம், பட் நெகட்டிவா எல்லாம் நீங்க எப்பவுமே இப்படியே எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் சிற்பிக்குள் முத்து, அதுல வந்து நீங்க தான் லீடு, இதுல ஒன் ஆஃப் த லீடு அப்படிங்கும் போது என்ன யோசிச்சீங்க இந்த சீரியலுக்கு ஓகே பண்றதுக்கு முன்னாடி? நான் வந்து ரொம்ப நிறைய திங்கிங் எனக்கு போச்சு. எந்த மாதிரி திங்கிங்ஸ் அப்படின்னா, இப்போ சிப்பிக்குள் முத்துனா காலையில ஃபர்ஸ்ட் ஷார்ட்டும் எங்களுக்கு தான், எனக்கு தான் இருக்கும், எனக்கும் ஆகாஷ்வாணிக்கு ரெண்டு பேருக்கு தான் இருக்கும். லாஸ்ட் ஷார்ட்டும் எங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டிராவல் இருந்துச்சு எங்களுக்கு, சுத்தமாக ரெஸ்டே இருக்காது.
அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ரெஸ்ட் இருக்கும். பிகாஸ் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்துட்டாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் க்ளோஸ் அப் போகணும்ல, எட்டு ஆர்டிஸ்ட் ஒரே ஃப்ரேம்ல இருக்கும்போது அவங்களாம் க்ளோஸ் போகும்போது நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு. ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடி யோசிச்ச ஒரு விஷயம், மேபி எனக்கு செப்பிக்கல் முத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது சீரியல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த லீடா நான் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் அது நல்ல போர்ஷன் அந்த ட்ராக். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கேரக்டரும் அதுதான், நான் ரொம்ப பிடிச்சி பண்ண சீரியல் செப்பிக்கல் முத்து. ஸோ அப்படி ஒரு சீரியல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில இருந்தா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. வை ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கு காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் முல்லை கேரக்டர். பிகாஸ் நான் வந்து மாடலிங் ஃபுல் ஃப்ளெஷ்டாக மாடலாக இருக்கிற டைம்லேயுமே நான் சீரியல்ஸ் எல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு இந்த முல்லை கேரக்டர் தெரியும். பிகாஸ் சித்து அவ்வளோ ஒரு ஃபேம் வாங்கி வச்சுருக்காங்க இந்த கேரக்டருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணால் இந்த கேரக்டருக்கு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. மேபி வேற ஏதாவது சீரியலில் ஒன் ஆஃப் த லீடாக கேட்டதும் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். பர்டிகுலராக இந்த சீரியல் கேட்கும்போது ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சித்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க முல்லையா. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவங்க நம்ம கூட வந்து இல்லை. அதுக்கப்புறம் காவ்யா அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து முல்லையா அக்செப்ட் பண்ணிக்கிற டைமில் திரும்ப நீங்கள் வந்துட்டீங்க. சித்துவுக்கு அப்புறம் உடனே நான் வந்திருந்தா எனக்கு வேணா கொஞ்சம் ஷிவராக இருந்திருப்பேன். பிகாஸ் அவ்வளோ லவ் சித்துவுக்கு வந்து கொடுத்தாங்க முல்லையா இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட், அதுவும் அவங்க மேபி வேற ஏதாவது குவிட் பண்ணிட்டு போயிருந்தா அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் ஷி பாஸ்ட் அவே, அடுத்து வரவங்க கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் திங்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் காவியோட சுச்சுவேஷன் தான் யோசிச்சு பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வரும்போது எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ் வரல. உண்மையே சொல்ல போனால் எனக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பட் பயங்கரமான சித்து ஃபேன்ஸாக இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்காம தான் இருப்பாங்கல்ல. அவங்களால ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஐ எப்பாவது ஏதாவது இந்த ப்ரொமோஸ்ல அந்த மாதிரி பார்ப்பேன். ஆனா நம்ம ஒரு கேரக்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லீடா பண்றது பிரச்சனை இல்லை, திரும்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து அதுல லீடா பண்ணி மக்களை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் அது. இது பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் காஸ்டியூம்ஸ், பிகாஸ் என்னோட ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது காஸ்டியூம்ஸ் பற்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக்கெல்லாம் சொன்னாங்க காஸ்டியூம்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக போடுங்க. கரெக்டாக நான் அப்போ போயிருந்த டைமில் கதிர் முல்லை தனியாக வீட்டில் தானே இருப்பாங்க, ஸோ கஷ்டப்படுற மாதிரி தான், அவங்ககிட்ட பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் டல் காஸ்டியூம்ஸாகவே தான் நான் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஃபேமிலியில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு நாங்கள் ஒரு காம்படிஷன் போயிருப்போம், அதில் நாங்கள் வின் பண்ண அமௌண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் கிராண்டாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க நான் எது பண்ணாலுமே சித்து கூட தான் ரிலேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்க இப்படி பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேரக்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டைல் எல்லாமே கொண்டு போகலாம். இங்கே மக்கள் வந்து அப்படி தான் எதிர்பார்க்குறாங்கும் போது அவங்க ஸ்டைலை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தட் இஸ் லிட்டில் சேலஞ்சிங். அவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் சித்தோட நிறைய இது பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன், பார்த்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பட் தட்ஸ் ஆல்சோ நைஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆக்டர் அப்படின்னா என்ன மாதிரினாலும் ஆக்ட் பண்ணணும், இன்னொருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னாலும் பண்ணி தானே ஆகணும். ஸோ தட்ஸ் ஆவ் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாய் காயத்ரி அவங்க சீரியல் விட்டு போகும்போது, நான் ஆரம்பத்தில் நான் சீரியலுக்கு வந்தபோது அவங்க சொன்னது வேற, இப்போ அவங்க எடுக்கிற கதையே வேற மாதிரி இருக்கு, இதனால தான் நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போகும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி ட்ராக் தான் இப்போ போயிட்டு இருக்கா, இல்லை அவங்க சொன்ன மாதிரி வேற ஸ்டோரி ட்ராக் இப்போ மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க? இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அது முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு சீரியல் பண்ண போகிறோம் அப்படியாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ண போகிறோம்னா முன்னாடி என்னெல்லாம் போயிருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது நான் கேட்டேன் இனி அடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நான் கேட்கப்ப எனக்கு ஒன் லைனாக சொன்னது இனி அடுத்து முல்லையோட ப்ரெக்னென்சி அப்படின்னாங்க. லைக் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முல்லைக்கு வந்து குழந்தை இருக்காது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும்போது. ஓகே, அது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருந்துச்சு, பட் ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட் மறுபடியும் ஒரு ப்ரெக்னென்சி ட்ராக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. செப்பிக்கல் முத்து ஸ்டார்ட் பண்ணும்போது வாணி கல்யாணம் ஆகாத பொண்ணு அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு குழந்தை, இந்த மாதிரி டக் டக் டக்குன்னு போச்சு. வித்தின் ஒரு ஒரு ஒன் வீக் பீரியட்லயே எல்லாமே எடுத்தாங்க. அடுத்த வீக் உங்களுக்கு டெலிவரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்னு எனக்கு அது ஷாக்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே வந்தோனையும் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த டெலிவரி அந்த ப்ரெக்னென்சி ட்ராக் சொல்லலை. அதுக்கப்புறம் சொன்னால் கொஞ்சம் யோசித்தேன், பட் ஸ்டில் ஓகே இட்ஸ் அ கேரக்டர், நம்ம அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி தான். எனக்கு சொன்ன ட்ராக் மாதிரி தான் போறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மீனா தவிர வீட்டில் இருக்க எல்லாரும் ப்ரெக்னென்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்களே, அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன், பார்க்காம போக மாட்டேன்.
நானா ரேண்டமா பாக்குறத விட கண்டிப்பா டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்பேன். நான் ஒண்ணு பார்த்து நான் பயங்கரமா சிரிச்ச விஷயம்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இல்ல இது, இது பிரெக்னன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரியும் பாத்திருக்கேன். திடீர்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து அவரு பிரெக்னன்டா ஆகுறாங்க அப்படிங்கும் போது இந்த சீரியலை கூடிய சீக்கிரம் முடிக்க போறாங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. முடிக்கிற ஐடியால இருக்காங்களா? இது நான் வந்தப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த டாக் போயிட்டு இருக்கு போல, பட் அது நம்ம கையில இல்லைல்ல. பட் டிஆர்பி நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அபவ் அகெயின் இட்ஸ் வந்து சேனலோட டெசிஷன் தான். சோ எங்களுக்கு எதுவும் தெரியல, நல்லா போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். சரி, பாண்டியன் ஸ்டோர்ஸ் தவிர வேற ஏதாவது சீரியல் எல்லாம் பாப்பீங்களா நீங்க? பெருசா பார்த்தது இல்ல. பேங்க்ல ஒர்க் பண்ணும் போதுமே ஒர்க் கான்சென்ட்ரேட்டட் அப்படிதான் இருப்பேன். சோ பெருசா நான் வந்து பார்த்தது இல்ல. என்னோட எபிசோட்ஸ் மட்டும் அப்பப்ப பாப்பேன், அவ்வளவுதான். இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து சின்னதா ஏதாவது ஒரு டைலாக் முல்லை மாதிரி பேசி காட்ட முடியுமா? ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் வேணும்னு சொல்லுங்க, அது மாதிரி பேசலாம். இப்போ வந்து ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா சப்போர்ட் பண்ணி பேசணும் இல்ல நீங்க இல்ல இங்க எப்படின்னா, எனக்கு அந்த ஸ்லாங் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல, எனக்கு ஆக்சுவலா வராது அது. நான் எப்படின்னா, எங்க அம்மானா எனக்கு கொஞ்சம் பயம், பயம்னா ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் அம்மா மேல அப்படி இருக்கும். ஆனா இந்த முல்லை கேரக்டர் வந்து அம்மாவை வந்து வா போ அப்படிதான் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கும் அம்மாவுக்கும் சீன் வரப்ப, நீ போமா உனக்கு வர வேலை இல்லையா, இந்த மாதிரி தான் எனக்கு சீன்ஸ் இருக்கும். எனக்கு அது சுத்தமா வரவே வராது. வாங்க போங்க, அந்த ஒரு அம்மா எடுத்துக்கோங்க, காஃபி குடுங்க, அம்மா எடுத்துக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன். அண்ட் தேங்க் காட் என் டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை பக்காவா கொண்டு போயிடுவாங்க. நான் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன், பட் அந்த அந்த ஸ்லாங்குக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டு போயிடுவாங்க. சோ அதுல தப்பிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஸ்லாங் வராது, கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. இப்ப ட்ரை பண்ணுங்க, வராது இல்ல. சரி, என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நீங்க உங்க உங்களோட பெரிய அண்ணா கிட்ட ஜீவா பிரதர் சப்போர்ட் பண்ணி பேசணும் திஸ் சிச்சுவேஷன். சரி, ஓகே. இப்போ நான் போயிட்டு, அப்ப நீங்க தான் வந்து யாரு? நான் சத்யமூர்த்தி. ஓகேவா? இவ்வளவு வயசான கேரக்டர் அப்படி இல்ல. ஓகே மாமா, பிரச்சனை நடந்ததுதான், ஆனா என்ன மாமா பண்ண முடியும்? ஜீவா மாமாவுக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, அதை சொல்லிட்டாரு. நம்ம தான் மாமா ஏதாவது பார்த்து பண்ணணும். நீங்க ஏதாவது பேசுங்க மாமா, அவங்க இல்லாம வீட்டுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுவும் மீனாவும் இல்ல, கையல் நினைப்பாவே இருக்கு மாமா. நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படியெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. இப்ப இந்த சினிமாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளாமரா போட்டோ ஷூட் பண்ணி போட்டா வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது அது ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மாடலிங், கேஸ்டிங், கால் இதெல்லாமே கடந்து தானே வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கும். வென் வி ஆர் அ பிகினர், தில் டேக் இட் எவ்ரி திங் ஃபார் தேர் கிராண்டட். நம்ம எது எடுத்தாலும் டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி தான் போவாங்க. இப்போ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். பட் வென் வி ஆர் பிகினர், அவங்க யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க.